சூரியனின் யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் உலகத்தில் அதிக அளவில் மழை பெய்யும் 10 இடங்கள் பற்றி பார்க்க போகின்றோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதற்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சூரியனின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப யாரு வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. நம்பகமான பார்வை. 10th எமிஷன் சிச்சுவான் மாகாணம் சீனாவில் இருக்கிறது. இந்த இடத்தில் ஆண்டுக்கு சராசரியாக 8169 மில்லிமீட்டர் மழை பெய்யுமாம். இங்கு இருக்கக்கூடிய மலைகளில் மிகவும் உயரமான மலைகளில் ஒன்று எமிமலை. 10167 அடி உயரம் கொண்டது இந்த மலை. சீனாவில் இருக்கக்கூடிய 4 புனித புத்த மலைகளில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சீனாவில் அதிக மழையை பெறும் இடமாகவும் இந்த இடம் இருக்கிறது. பருவகால மழையின் போது இந்த இடம் 2 மேகங்களை ஈர்க்கிறது. இதன் காரணமாக இங்கு அதிகமான மழை பொழிகிறது. 9th குஹுய் மவுய். இந்த இடம் ஹவாயில் இருக்கிறது. இந்த இடத்தில் ஆண்டொன்றுக்கு 9293 மில்லிமீட்டர் மழை பெய்கிறது. குறிப்பாக 1942 ஆண்டில் குஹுய் என்ற இடத்தில் 2565.4 மில்லிமீட்டர் மழை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 1982 ஆண்டில் 17902 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பொழிவு இங்கு இருந்திருக்கிறது. 8th மவுண்ட் வையாலேலே. ஹவாயில் காயோய் தீவில் மவுண்ட் வையாலேலே என்ற இடத்தில் பெய்யும் மழை சராசரியாக ஆண்டொன்றுக்கு 9763 மில்லிமீட்டர் என்று சொல்லப்படுகிறது. 7th பிக் போக். ஹவாயில் மவுய் அப்படி என்று சொல்லி ஒரு இடம் இருக்கிறது. அங்கு பிக் போக் என்ற இடத்தில் ஆண்டுக்கு சராசரியாக 10272 மில்லிமீட்டர் மழை அங்கு பெய்கிறதாம். இந்த இடத்தில் மழை பெய்யாமல் இருந்தாலும் பல நேரங்களில் மேகமூட்டமாகவோ அல்லது பனிமூட்டமாகவோ இருக்குமாம். தொடர்ந்து மழை பெய்தாலும் பிக் போக் என்ற இடம் தொடர்ந்து பசுமையான இயற்கை காட்சிகளை விரித்து வைத்திருப்பதால் இந்த இடத்தை பார்வையிடுவதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றார்களாம். 6th டிபன்ஷா. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் கெமரூன். அந்த இடத்தில் டிபன்ஷா என்ற இடம் இருக்கிறது. அந்த டிபன்ஷா என்ற இடத்தில் ஆண்டொன்றுக்கு சராசரியாக 10299 மில்லிமீட்டர் மழை பொழிவு கிடைக்கிறதாம். 5th சான் அன்டோனியோ டி ஜுரேகா. ஈக்குவாட்டோரியல் கினியாவின் பயோகா தீவில் இருக்கக்கூடிய இடம்தான் சான் அன்டோனியோ டி ஜுரேகா. இங்கு பெய்யக்கூடிய மழை ஆண்டொன்றுக்கு சராசரியாக 10450 மில்லிமீட்டர் மழை பொழிவு கிடைக்கிறதாம். 4th கிரப் ரிவர். இந்த இடம் நியூசிலாந்தில் இருக்கக்கூடியது. நியூசிலாந்தின் கிரப் ரிவர் பகுதியில் சராசரி ஆண்டு மழை 11516 மில்லிமீட்டர் கிடைப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நதியின் நீளம் 9 கிலோமீட்டர் மட்டுமே. ஆனால் 1995 ஆண்டு டிசம்பர் 12 தேதி மற்றும் 13 48 மணி நேரத்தில் 1049 மில்லிமீட்டர் மழை இங்கு கிடைத்திருக்கிறதாம். அது மட்டுமல்லாமல் 2019 ஆண்டு மார்ச் 25 தேதி மற்றும் 26 இங்கு 48 மணி நேரத்தில் 1086 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. நியூசிலாந்து பொறுத்தவரைக்கும் 48 மணி நேரத்தில் அதிகமான மழை பெய்த இடம் இதுதான். 3rd டுடெண்டோ. தென் அமெரிக்காவின் கொலம்பியாவில் இருக்கக்கூடிய இடம்தான் டுடெண்டோ. இங்கு சராசரியாக ஆண்டொன்றுக்கு 11770 மில்லிமீட்டர் மழை பெய்கிறது. இது ஒரு சிறிய நகரம். இங்கு 1000 குறைவான மக்கள் தான் வசிக்கிறார்கள். 2nd சிறப்புஞ்சி. இது இந்தியாவில் இருக்கிறது. மேகாலய மாநிலம் சிறப்புஞ்சியில் சராசரியாக ஆண்டொன்றுக்கு 11777 மில்லிமீட்டர் மழை கிடைக்கிறதாம். 3rd மவுசின்ராம். இதுவும் இந்தியாவில் தான் இருக்கிறது. மேகாலயா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மவுசின்ராமில் சராசரியாக ஆண்டொன்றுக்கு பெய்யும் மழையானது 11871 மில்லிமீட்டர் அப்படி என்று சொல்லப்படுகிறது.